வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசி யோகம். இந்த வாசி யோகம்ங்கிறது வந்து என்னது, அதை வந்து எந்தெந்த இறை நேசர்கள் அதை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சித்தர்களும் இறை நேசர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக ஒரு இறை நேசர் வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இறைவனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, வாசி யோகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, மூல ஆதாரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி வரமுறைப்படுத்தி நம்ம வரிசையை பார்க்க இருக்கோம். அதுக்கு வந்து உண்டான ஆதார கவி வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த ஆதார கவி மூலியமாக தான் வந்து நம்ம வந்து ஊர்ஜிதமாக இதை வந்து செய்ய முடியும். அதாவது வந்து நமக்கு முன்னோர்கள் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து பின்பற்றணும் மொழிய புதிய பாதைகளை வந்து வகுக்காமல் இருக்கிறது ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு புது வழியை அமைச்சு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு எல்கைக்கு அப்புறமா சறுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு முக்கியமான ஒரு இறைநேசர் என்ன மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் எப்படின்னா ஒரு சிங்கி சிங்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேர் சம்பாஷணை பண்ண மாதிரியாக இந்த கவியை வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரசனையான ஒரு விஷயமா இருக்குது. அந்த கவியை வந்து நான் படிக்கிறேன். முதல்ல வந்து புரியாத மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சிருவங்களுக்கு புரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த இறை நேசர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்கலை பீர் முகமது அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கலை பீர் முகமது அருளி செய்த ஞான ரத்தின குறவஞ்சி அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஞான ரத்ன குறவஞ்சியில் வந்து உள்ளதை வந்து சித்தர்கள் கோர்வையிலேயே பதிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா இஸ்லாமிய ஞானிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்தில் முக்கிய பங்கு வகித்தாங்க அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செய்கிறோம். இது வந்து என்னென்னா பேதம் இல்லாத ஒரு நிலைப்பாடு. ஏகாந்தத்தை தேடின எல்லா இறை நேசர்களுக்கும் பேதம் கிடையாது. ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஏக இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத வந்து ஊர்ஜிதமாக நம்பி அதாவது மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை காண்பதற்காக ஒரே பாதையில் சென்றவங்க தான் இறைநேச செல்வாங்க. அதில் ஒரு ஆள் தான் தக்கலை பீர்முகது ஒளியுள்ளான். அவங்க வந்து அவங்களுடைய ஞான ரத்ன குறவஞ்சி அப்படிங்கிற நூல்லேருந்து ஆதார குறிப்பு எடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதிக்கு முன்னமே அனாதியானது சிங்கி. ஆதிக்கு முன்னால் என்ன இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுதான் இறைவன். அதாவது வந்து ஆதி காலத்துக்கு போயிருங்க, இப்போ உள்ளதெல்லாம் விட்டுருங்க. ஆதி காலத்தில் உலகம் தோன்றதுன்னு ஒட்டி என்ன நடந்தது, எப்படி இருந்தான் இறைவன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆதிக்கு முன்னமே அனாதி ஆனதும் என்னடி சிங்கி, அந்த கருக்குழியும் முந்த இருளறி சிங்கா. அதாவது இருளாக தான் இருந்துச்சு ஆதி. அதாவது ஆதி வந்து தோன்றதுக்கு முன்னமாக வந்து இருள் சூழ்ந்த இடமா இறைவன் வச்சுருந்துருக்காங்க. ஜோதி இல்லாத சொர்வம் மேலடி சிங்கி, அது வேதமாய் முற்பொருள் ஒன்றாய் முடிந்தது சிங்கா. முப்பொருள் என்று நீ முன் சொன்னது ஆறடி சிங்கி அப்படின்னு கேட்குறான். முப்பொருள்னு நீ சொன்னீங்களே அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தாக்கில் அவங்க பதில் சொல்கிறாங்க, அப்பனும் மாயும் மதியாம் நாமடா சிங்கா அப்படிங்கிறாங்க. தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு கரு உண்டாவது போல இறைவன் வந்து இருளில் இருந்து ஒளியாகி அவன் வந்து உண்டாகனான் அப்படிங்கிற மாதிரி அந்த கவியை அமைச்சிருக்காங்க. அடுத்தபடியாக அதை எப்படி உலகினில் இப்படி உருவானோம் சிங்கி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி உருவானோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அது அப்பனும் தன் நட்பிற்கு ஒப்பிய தாயாலே சிங்கி. அது தாயும் தந்தையும் இணைஞ்சி அவங்க வந்து நட்போடு கூடிய உறவோட இல்லறம் இது செஞ்சு அதிலிருந்து தரித்த குழந்தைகள் தான் நம்மளாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து இறைவனை பற்றிய ஒரு விஷயமும் மனித தோற்றத்தை பற்றியும் சின்ன ரகசியங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. முதல்ல இருளில் இருந்தால் இறைவன் ஏகமாக இருந்தால் அதுக்கப்புறம்தான் தன்னுடைய ஜோதி பிரகாசத்தை வெளிப்படுத்தினான் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜலத்தில் நிழலாடி கொண்டு இருந்தான் அப்படிங்கிறத வந்து பெரியவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அம்மாவில் இருந்தான் தனித்திருந்தான், அதாவது ஜலத்தில் இருந்தான் அப்படிங்கிறது முதல் பதிவு.
அதற்கு முன்னகுட்டி என்ன எப்படி இருந்தான் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாகுது. அந்த கேள்விக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கன்னா, இருளில் தான் இருந்திருக்கு, இருள் தான் வந்து உண்மையாக இருந்திருக்கு, இருளோடு இருந்திருக்கான், அதுக்கப்புறம் தான் ஒளி பிரகாசமாக இருக்கான், அப்புறம் முப்பொருளாக பரிமாறியிருக்கான், முப்பொருளில் இருந்து அதுக்கப்புறம் தான் மானிட பிறப்பு ஆரம்பிக்கு அப்படிங்கிறாங்க. இது அடுத்தாக்கில் என்னன்னு பார்ப்போம். என்ன சொல்லுதா, என்ன கேட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பராபரத்தினர் பஞ்சவர்ணம் மேதடி சிங்கி, அஞ்சு வகையான வர்ணங்கள் வந்து எப்படி உண்டானது அப்படின்னு கேட்குறாங்க. அது வேறாகி தூராகி விந்து நிறமடா சிங்கி, முதல்ல வெண்மையாக தான் இருந்திருக்கு, அதில் இருந்து தான் ஐந்து நிறங்களும் வந்து உண்டாயிருக்கு, பஞ்சபூதங்களும் அதில் இருந்தால் உண்டாயிருக்கு அப்படிங்காங்க. விந்து நிறம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுப்பான ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். அந்த வெள்ளை கலர் அதுதான் அந்த பஞ்ச வர்ணம் அப்படிங்கிறது வந்து பஞ்ச பூதங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒன்றுக்குள் ஐவர் உண்டாவது எப்படி சிங்கி, ஒரு ஒன்று வெள்ளன்னு தான் சொல்கிறேன், அதுக்குள்ளே இருந்து அஞ்சு பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அது ஒன்றோடு ஒன்றாக ஓடி இணைந்தது சிங்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றோடு ஒன்று கலந்து உண்டானது, பிருத்திவி அப்பு தேவி வாயு ஆகாயம்னு அஞ்சு போதங்கள் நம்ம சொல்கிற பாருங்க, நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருந்து உண்டாச்சு, ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சி தான் உண்டாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானு அதை சொல்கிறாங்க. ஒன்றோடு ஒன்று ஓடி இணைந்தது சிங்கா அப்படிங்கிறாங்க. இது இதோட அர்த்தங்கள் வந்து பலமான அர்த்தங்கள். ஆன்மீகத்தில் உள்ளே போகிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம படிச்சுக்கிடலாம். அடுத்த கேள்வி கேட்குறாங்க. மூலக்குகைக்குள்ளே முச்சுடர் ஏதடி சிங்கி, மூலக்குகை இருக்குல்ல, மூலம் அப்படின்னு ஒன்று ஒரு இடம் இருக்குது பாருங்கள், இந்த மூலக்குகையில் மூன்று வகையான சுடர் இருக்குது அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. இந்த மூலக்குகைக்குள் முச்சுடர் ஏதடி சிங்கி, அந்த முச்சுடர் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது நாதத்தில் ஐம்பூதம் நன்பாய் உதித்தது சிங்கி, அந்த மூலத்தில் இருந்து தான் ஐந்து பூதங்கள் வந்து உதிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுறாங்க. அடுத்தபடிய மூலக்குகை என்னும் கோட்டைக்கு அரசர் யார் சிங்கி அப்படின்னு கேட்குறாங்க. மூலக்குகைன்னு ஒன்று சொல்லுதீங்க, அதுக்கு வந்து அரசர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள், அது முப்பொருள் ஒன்றாய் முடிந்த நினைவடா சிங்கி அப்படிங்கிறாங்க. முப்பொருள்னு ஏற்கனவே வந்து ஒன்று சொன்னாங்க, இருளுக்கு அடுத்தாக்கில் ஒளி வந்தது, ஒளி வந்து அடுத்தாக்கில் முப்பொருளாக பரிமாறிச்சு, இந்த முப்பொருளில் இருந்து தான் அடுத்தாக்கில் வந்து ஜோதி பிரகாசம் வந்துச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லி வராங்க. இதில் இங்கே வருது பாருங்க, அதே வார்த்தை இங்கே வருது பாருங்க. மூலக்குகை என்னும் கோட்டைக்கு அரசர் யார் சிங்கி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மூலக்குகை இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து அரசர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இது மூலாதாரத்தை பற்றிய ஒரு முக்கியமான பாடம் இதுக்குள்ளே இருக்கு. அதை வந்து ஆன்மீக தேடல் உள்ளவங்க, தன்னை அறியக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு எவிடென்ஸாக மாறும். அதை திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். மூலக்குகை என்னும் கோட்டைக்கு அரசர் யாருன்னு கேட்குறாங்க. அது முப்பொருள் ஒன்றாய் முடிந்த நினைவடா சிங்கி அப்படிங்கிறாங்க. நினைவு அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த நினைவு அப்படிங்கன்னா இங்கேருந்து அவங்கள நினச்சி பார்த்தோம், இவங்கள நினச்சி பார்த்தோம், அங்கே உள்ளது நடந்ததுன்னு நினச்சி பார்த்தோம், நடந்து முடிஞ்ச காரியங்கள்லாம் நம்ம நினச்சி பார்ப்போம்பாங்க. அதில் தான் அவத்தை ஐந்தில் வந்து அவத்தைன்னு ஒரு ஐந்து ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில், அந்த ஐந்தில் வந்து நினைவு நிலை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு நினைவு நிலைன்னு ஒன்று உண்டு. அந்த நினைவு நிலையில் தான் இது எல்லாமே வந்து சாத்தியம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நினைவு நிலையை வச்சு தான் இந்த மூலாதாரத்தையே வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும், மூல ஆதாரத்தை வந்து உசுப முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வந்திருக்காங்க. அடுத்தாக பாருங்க, மூலக்கிழங்கு முளைத்திடம் எவ்விடம் சிங்கி, மூலக்கிழங்குன்னு அதாவது கிழங்கு, ஒரு கிழங்கு நினச்சிக்கிங்க, அந்த கிழங்குக்கு வேர் இருக்கும் அது கண்டிப்பாக, அந்த வேர் போகிற இடம் இருக்குது, வேர் வந்து அது கீழே அதுக்கு மேலே வந்து கிழங்கு இருக்குது, இந்த கிழங்கில் இந்த மூலத்தை வந்து ஒரு கிழங்காக ஒரு சம்பாஷணம் பண்ணுறாங்க. கிழங்கு முளைத்த இடம் எது, மூளை வந்து முளைச்ச இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்குங்க, மூலக்கிழங்கு முளைத்திடம் எவ்விடம் சிங்கி, அது நாதத்தில் ஆன நடுநிலை அல்லவோ சிங்கா அப்படின்ட்டு இருக்காங்க.
இந்த மூலங்கிறது வந்து நாதத்துடைய நடுநிலையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாதம்னா என்னது, விந்துனா என்னது, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. நாதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்தம் அப்படின்னு ஒரு சவுண்டு, சவுண்டுக்கும் நாதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தைகள் இருக்கு. அதே நாதம் வந்து இந்திரியந்து சுக்கிலம் சுரோணிதம் மாதிரியாக ரெண்டு வகைகள் இருக்கு. ஆண்களுக்கு வந்து சுக்கிலம், பெண்களுக்கு சுரோணிதம், அதுக்கு பேரும் நாதம்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எல்லா ஜீவராசிகளுக்கும் சுக்கிலம் சுரோணிதம் வந்து உடம்புக்குள்ளே இருக்கும். ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு கீழே சுக்கிலம் இருந்தால் மேலே சுரோணிதம் இருக்கும். அங்கே பெண்களுக்கு வந்து கீழே சுரோணிதம் இருக்கும், மேலே சுக்கிலம் இருக்கும். அது வந்து ஒன்றா சேரும்போது தான் பேரன்பு நிலையை அடைவாங்க. அது வந்து எல்லாருக்கும் உண்டான ஒரு ரகசிய பாடங்கள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாதத்துடைய நடுநிலையில் இருக்குது அந்த மூலம் அப்படிங்கிறாங்க. இந்த நாதம்ங்கிறது வந்து ஓசை, சப்தம் அப்படி வச்சுக்கிங்க. இந்த சப்தம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயுமே நிறைய சப்தங்கள் இருக்குது. இந்த சப்தத்தை நம்ம வந்து கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து புலன் ஒடுக்கங்கள், புலன் கண்ணு காது மூக்கு வாய், நாவினால் பேசுகிறோம், மூக்குனால் சுவாசிக்கிறோம், கண்ணினால் பார்க்குறோம், காதுனால் கேட்குறோம். சரி, இதெல்லாம் வெளியில், உள்ளுக்குள்ளே ஒரு சவுண்டு இருக்குது. இந்த அந்த பிரணவம், அந்த ஓசை, அந்த சப்தத்தை எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணா, உங்கள் காதை வச்சு உங்கள் காதை ரெண்டு கையினால் நல்லா பொத்திட்டு இருங்க. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஓசை கேட்கும். இந்த ஓசை இருக்கு பாருங்க, இது வந்து நாதம். இந்த நாதத்தை வந்து கேட்க தான் அந்த உண்மையான மூலாதாரத்துடைய ரகசியங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து புலன் ஒடுக்கமே இல்லை நம்மக்கிட்ட. இப்போ வந்து காதை, கண்ணை, மூக்கு, வாயை வந்து எல்லா வகையான வெளி மாயையில் வந்து செதற விட்டுருதோம். வெளி மாயைக்கே அடிமையாக இருக்கும். இப்போ செல்லை பார்க்குறதுலேயே காலங்கள் கழிச்சிடுறோம். நிறைய வெளியில் உள்ள விஷயங்களே கேட்டு உள் விஷயங்கள் வந்து நம்ம வந்து இழந்து நிற்கிறோம். இதெல்லாம் உள்ள ரகசியங்களை பற்றி சொல்லி வராங்க. அந்த நாதத்தோட நடுநிலையில் தான் அந்த மூலாதாரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு அமைதியான நிலைக்கு போனீங்கன்னா இந்த சப்தத்தை வந்து சாதாரணமாக கேட்க முடியுங்கிறத கவனிச்சிக்கிங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாளுக்காவது எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த நாத ஓசையை நீங்கள் கேட்க முடியும். காதை பற்றிக்கிட்டே இருக்கணுங்கிறது சொல்ல வரல. அந்த சப்தத்தை நீங்கள் ரெண்டு காதையும் பொத்துட்டு அஞ்சு நிமிஷம் இருங்க, ஒய்னு ஒரு சவுண்டு வரும். இந்த ஒய்னு ஒரு சவுண்டு வர்றது தான் ரீங்காரமாக பத்து வகையான சவுண்டாக மாறும். இந்த பத்து வகையான சவுண்டுக்கும் ஒன்றுக்கும் ஒரு பேர் விட்டுருக்காங்க. அதோடைய பாடங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த சப்தத்தை அடிப்படையாக வச்சு மூலாதாரத்தை கணக்கு போடுவாங்க. இவ்வளோ காலங்களில் மூலம் வந்து சுத்தியாகும் அப்படின்னு கணக்கு வைப்பாங்க. அதை அடுத்தாங்கள சொல்லி வரோம். நாதத்தினால எழக்கூடிய அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே வர ஒன்று அந்த சப்தம் வந்து நேரம் வந்து கீழே இறங்கும். இறங்கும்போது மூலாதாரத்தோடைய ரகசியங்களை நம்ம தெரியக்குண்டான ஒரு வழிவுகள் வந்து வகுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னே முளையாய் முளைத்த இடம் எவ்விடம் சிங்கி. அந்த கிழங்கு, அந்த மூலம் வந்து முளைச்ச இடம் எது, முளைச்ச இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ கிழங்கை பற்றியும் வேறு சொன்னாங்க, முளைச்ச இடத்துக்கு போயிட்டாங்க, கீழே போயிட்டாங்க, வேருக்கு போயிட்டாங்க. அதான் முளைச்சவங்களை சொன்னேன், அந்த கிழங்கு அதுக்கு உண்டான வேறு எடுக்கும் அப்படின்னு. முளைச்ச இடம் எது அப்படின்னு கேட்க, முன்னே முளையாய் முளைத்த இடம் எவ்விடம் சிங்கி அப்படின்னு கேள்வி கேட்காங்க. அது மூளை முனை இரு கண்களால் நல்லவோ சிங்கி. அதாவது மூளை அப்படி வச்சுக்கிங்க, தான் நம்மளுடைய கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா இரு கண்கள் இருக்கு பாருங்க. கண்களுடைய நெற்றியில் வந்து இருதய பார்வைன்னு ஒன்று உண்டு. நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும். அந்த இருள் தான் வந்து இப்போதைக்கு உண்மைன்னு வச்சுக்கிங்க. அந்த நீங்கள் கண்ணை மூடிங்கன்னா இருட்டாக வரும். சரியா, அதோடய பாடங்கள் இப்போ வரிசையாக வரும் உங்களுக்கு. இந்த இருளறை இருக்கு பாருங்க, இதை வந்து பார்க்கும்போது இருதய பார்வையும், இருதய பார்வை வந்து நேராக மூலத்தை பார்க்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு, இரு கண்களுக்கும் உண்டு அப்படின்னு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க. அது இருதய பார்வையும் மூலாதாரத்தை பார்க்கக்கூடிய பார்வையும் இருக்குது. சூக்குமமாக பார்க்குறது, இப்படி நம்ம நேருக்கு நேர் பார்க்குறது இல்லை, கண்மூடி பார்க்குறது.
அந்த விஷயத்தை அவங்க கர்த்தாக்களை சொல்லி வராங்க. இந்த உடலுக்கு வேறென்ன தூரென்ன சிங்கி அப்படிங்கிறாங்க. இந்த உடம்புக்கு வேறோ தூரம் எது அப்படிங்கிறாங்க. வேறுனா என்னது, தூர்னா என்னது, ரெண்டு பாயிண்ட் சொல்கிறாங்க. மூலமாக இருக்கிறது என்னதுங்கிறதுக்கு இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த உடலுக்கு வேறென்ன தூரென்ன சிங்கி, அது இந்த உடலுக்குள் குயிர் உயிர் ஆதியாய் மூலமே சிங்கியா. இந்த உடலுக்கு உயிருக்கு மூலமாக இருக்கிறதே இந்த மூலாதாரம் தான் அப்படிங்கிறாங்க. இந்த உயிர் நிற்கணும் அப்படின்னா இந்த மூலாதாரத்தில் தான் நிற்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே போகிறாங்க. இந்த உடலுக்குள் உயிர் வந்தது எப்படி சிங்கி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உடம்பு இருக்குல்ல, நம்ம உடம்பு கரு பிடிக்கும்போது உயிர் எப்படி வந்துச்சு உள்ள, அடுத்த கேள்வி. இந்த உடலுக்கு உயிர் வந்தது எப்படி சிங்கி அப்படின்னு கேட்குறாங்க. அது தொந்தி நடுக்குழி தொப்புள் வழியடா சிங்கி, தொப்புள் வழியாக தான் உயிர் உள்ளே வந்துச்சு அப்படின்னு அடுத்தாக சொல்கிறாங்க. இந்த உடலுள் குயிர் எங்கே நின்றது சிங்கி. இந்த உடம்புல சரி, நீங்கள் சொல்லுதெல்லாம் சரிதான், தொப்புள் வழியாக வந்து உயிர் உள்ளே வந்திருக்கு, இந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உடலுக்குள் உயிர் வந்தது எப்படி சிங்கி, அது தொந்தி நடுக்குழி தொப்புள் வழியடா சிங்கி, இந்த உடலுக்குள் உயிர் எங்கே நின்றது சிங்கி. சிங்கி அது அந்தரமான மாக்கொடி அல்லவோ சிங்கா அப்படின்னு இருக்காங்க. மாக்கொடின்னு ஒரு இடம் இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிப்புரத்தில் தொப்புள் குடி உள்ளே இருக்குது, அந்த மாக்கொடிங்கிறதுல அந்த உயிர் இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லி வருவாங்க, மாக்கொடி அல்லவோ சிங்கா, இந்த உடலுக்குள் கனி எந்த கொடி கனி சிங்கி அப்படின்னு கேட்காங்க. இந்த உடலுக்குள் கனி எந்த கொடிக்கனி எது அப்படிங்கிறாங்க. அந்த மாக்கொடி இருக்குல்ல, அதை கனி கொடின்னு கேட்குறாங்க. என்னது அப்படிங்கிற அந்த மாக்கொடினா என்னது அப்படிங்கிறத கனி கொடின்னு சொல்கிறாங்க. அது முந்திய தொப்புள் மாக்கொடி அல்லவோ சிங்கா, அந்த மாக்கொடி தான் அது, அந்த கனி கொடியும் மாக்கொடியும் ஒன்று தான் அப்படின்ட்டு அந்த இடத்த பதிவு பண்ணுறாங்க. மாக்கொடி என்பதை மானிடர் என்ன சொன்னார் சிங்கி. இந்த மானிடர் நம்ம அதுக்கு என்ன பேர் விட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. மட்டில் அடங்கா மகாளி மாவடா சிங்கா அப்படிங்கிறாங்க. அது பயங்கரமான சக்தி உள்ளது அந்த மாக்கொடிங்கிறது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இந்த தொப்புள் கொடியை வந்து வச்சு ஆய்வு பண்ணக்கூடியதை வந்து இன்றைக்கி வந்து நவீன முறையில் கொண்டுட்டு போயிட்டாங்க. அதை வந்து ஒரு மனிதனுடைய ஜென்ரேஷனை வந்து தொப்புள் குடி மூலியமாக உருவாக்கலாம் அப்படிங்கிறது விஞ்ஞானம் இன்றைக்கி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னி இதெல்லாம் வந்து பழமையான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொப்புள் கொடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த தொப்புள் கொடியை வந்து நம்ம வந்து அந்த அதுக்குன்னு ஒரு பேங்க் உண்டு, அங்கே சேவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்குள்ள விஞ்ஞானமாக இருக்குது. அந்த தொப்புள் கொடியில் தான், அந்த மாக்கொடிங்கிற அந்த தொப்புள் கொடியில் தான் நிறைய ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இந்த மாக்குடிங்கிறது வந்து பயங்கர ஆற்றல் உள்ளதுன்னு பதிஞ்சிருக்க மாதிரி அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எந்த வழியில் வந்தோம் உலகினில் சிங்கி. இந்த நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம்ல, அது எந்த வழியாக வந்தோம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அது எல்லாம் முடிந்த பொருள் வழி யாமடா சிங்கா அப்படின்னு இருக்காங்க. அதாவது பொருள் வழி அப்படின்னா, பொருள் மூலியமாக தான் அந்த உயிர் வந்து இங்கே ட்ராவல் ஆகி வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம் வந்து இருக்குது. என்னென்னா, உயிர் வந்து அணு அளவுக்கு சிறுசாயிடும். நம்ம பிறக்கிற முன்னகுட்டி அணுவோட சின்ன கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். அது மழை நீர் வழியாக தான் இறங்கும், ட்ராவல் ஆகி பயிர்கள், அந்த பயிர்களில் வந்து இந்த நீர் வந்து நிறைஞ்சி அந்த நீரில் இருந்து அந்த தானியங்கள் மூலியமாக உள்ளே வந்து அது உயிர் உண்டாகி அந்த தானிய கதிர்களாக, தானிய கதிர்களானால் நெல்லில் மட்டும் நினைக்காதீங்க, எல்லா மரம் செடி கொடி எல்லாத்துலேயும் உண்டு உயிர். அது வெளியே வந்து அந்த கனிகளையோ காய்களையோ நம்ம பல வகைகளையோ எதை நம்ம சாப்பிட்றோமோ அது வெளியாக இது உள்ளே போயிடும். அந்த உயிர் அது போய் விந்து அணுக்களில் கொண்டு உயிராக வந்து தங்கிக்கிடும். அதுதான் பொருள் வழியாக வந்தது அப்படிங்கிறாங்க. பொருள்னால் நம்ம உணவுப் பொருட்கள் இருக்கு பாருங்கள், அந்த உணவுப் பொருட்கள் மூலியமாக
பல வகையான ரகசியங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் டெப்த்தாக போகக்கூடாது, கொஞ்சம் மேலோட்டமாகவே போங்க. டெப்த்தாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்குள்ளே. ஆனால் வந்து இந்த பஞ்சபூதங்களான இந்த பூத உடலுக்கு அந்த உயிர் அந்த விந்துவாவோ வந்து உயிர் கொண்டு அந்த இடத்த நம்மளோட கலக்கிறது எப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவோடு தான் கலந்துடும். அதேமாதிரி வந்து பூதங்கள் மூலியமாகவும் கலக்கும். பூதங்கள்னால் பஞ்சபூதங்கள் மூலியமாக கா நீர் நெருப்பு காற்று இது வகையாலும் வந்து கலந்துடும். ஏன்னா நெருப்பும் ஆகாயத்துலேயும் வந்து நெருப்பில் இருக்காது, ஆகாயத்தில் வந்து இருக்கும். ஆனால் நெருப்புக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த மூன்று வகையான விஷயங்களில் தான் மூலியமாக தான் அந்த உடலுக்குள்ளே இந்த உயிர் வந்து உள்ளே வர்றது. அதுக்கப்புறம் தான் அது பிறவி எடுக்கும். என்ன இதோட ரகசியங்கள் நிறைய இருக்குது.